போலீஸ் வந்து போலீஸ் கிட்ட வந்திருக்காங்க. போலீஸ் ஜீப்ல ஏத்தி இந்த கலவர கும்பலிடம் ஒப்படைச்சதே மானம் கெட்ட மணிப்பூர் காவல்துறை. நான் பயிரமா கூப்பிட்டுருக்கேன். ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ராணுவத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புடிக்கிட்டு இருக்கீங்களா? இது இந்த கலவர உள்ள நடக்கிற ராணுவம் என்ன பண்ணுது? போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பகிரங்கமா பகல்ல தலைநகருக்கு பக்கத்திலேயே 35 கிலோமீட்டர் கிராமத்துல மானம் கட்டுவோமா? மாணவி சீனிவாசன் திமுக ஒரு வீட்டு மத்தியான ஒரு வீட்டு புஷ்பு தேசிய மகளிர் ஆணைய தலைவி என்ன செஞ்சு புடிங்கிட்டு இருக்கிற? மாணவி என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதுதான் சனாதனா. நான் கவர்னருக்கு ரவி சொல்றேன், மகனக்காய பயன்படுத்துவீங்களா? வன்முறையில கூட பெண்களை தான் பயன்படுத்துவீங்க கலவரத்துல. நாங்க வேடிக்கை பாட்டு கொண்டிருக்க மாட்டோம். நேற்று நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் சொன்னதுக்கு பின்னாடி மானம் கட்ட மோடி வாய் திறந்திருக்காரு. முதல் முறையா வந்து வாய் திறந்திருக்காரு. இன்னொரு வாய் திறந்து கிழிச்சிருக்காரு. ஒரு பிரதமர் பதவி ஒரு நிமிஷம் இருக்கலாம். பிரதமர் பதவியில ரெண்டு பெண்கள் நிர்வாணமா கூட்டுறவு கொள்ளுறது பட்ட பகல்ல ஆயிரக்கணக்கான பேரை தடுத்த தந்தை அவருடைய சகோதரனை அடிச்சு கொண்டதுக்கு முன்னாடி பிரதமர் பதவி ஒரு கேடாவுனக்கு அந்தரங்க உறுப்புகளை தொடுறான், அசிங்கப்படுத்துறான். பாரத மாதாக்கு ஜேடி எவனாவது இங்க இந்த அண்ணாமலை மாதிரி என் காதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி எவனாவது பேசுறானாக்கு செருப்பு தான் அடிப்பினார். பாரத் மாதாக்கு ஜே பாரத் மாதாக முழு நிர்வாணம் ஆக்கிக்கிட்டா. ஒரு ஜனநாயக நாட்டில் மணிப்பூர் சின்ன மாநிலம் இரட்டை இன்ஜினை பத்தி பேசுறது மானங்கட்ட மோடி இரட்டை இன்ஜின் தான் அங்க இருக்கு. இன்னும் இரட்டை இன்ஜின் மயிலை கொடுக்க போது வந்து நாட்டில் நான் கேட்கிறேன், என்ன கொடுக்க போது மயிலுக்கு? நிர்வாணமா பட்ட பகல்ல பெண்களை போக பொருளாக பயன்படுத்துவதுதான் சனாதனம். மானங்கட்ட ரவி கவர்னர் சனாதனத்தை பத்தி பேசுறே வாய் எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்துருக்கு. மணிப்பூர் கலவரத்துக்கு சார் வணக்கம். வணக்கம். நேற்று முழுக்க நாடே அலோலப்பட்டிருக்கிறது, வெட்கி தலைமுறைகிறது, உலகமே காரி துப்புகிறது என்று கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அரங்கிருக்கிறது. மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணம் அழைத்து வரப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி கேவலமான முறையில் அணுகப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கும்பலே அதை நிகழ்த்தி இருக்கிறது, ஆனால் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சார் பார்க்குறீங்க? வேதனையோடையும் மிகவும் கவலையுடன் இந்த பேட்டியை நான் கொடுப்பதில் மிகவும் துயரப்படுகிறேன். மனிதாபிமானம் உலகம் முழுவதும் இன்று பேசிக்கொண்டிருக்கூடிய காலகட்டத்தில் காட்டுமிராண்டித்தனத்துடைய உச்சத்தை மணிப்பூரில் காவி கும்பல் அரங்கேற்றிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நாங்களெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், காவி கும்பல் சனாதனம், மனு தர்மம் சனாதனம்ன்றது நிர்வாணமா பட்ட பகல்ல பெண்களை போக பொருளாக பயன்படுத்துவதுதான் சனாதனம். மானங்கட்ட ரவி கவர்னர் சனாதனத்தை பற்றி பேசுறையே வாய் எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்துருக்கு. இப்போ மணிப்பூர் கலவரத்துக்கு என்ன சொல்ற? அங்கே ஒரு கவர்னர் இருக்காரா இல்லையா? நாங்கள் எல்லாத்துலேயும் தலையிடுவோம் கவர்னர்ன்றீங்கள. இப்போ கவர்னர் அங்கே பிடுங்குறாரா மணிப்பூரில்? மானங்கட்ட கவர்னர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கலவரத்தை 2 மாதங்களுக்கு மேலாக 75-80 நாளாக நீடித்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனை மணிப்பூர் மாநிலத்திலிருந்து பிரதமருக்கு எங்கள் மாநிலத்தை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் இன்வால்வ் மை ஸ்டேட் மேட்டர் டூட் போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் சொல்லணும்னா காவி கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை பார்க்கறதுக்கு தவம் கிடக்காங்க டெல்லியில். இவர் கர்நாடகத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மணிப்பூர் மாநிலம் தீப்பிடித்து எரியுது. தகவல் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் மணிப்பூர் சின்ன மாநிலம் இரட்டை இன்ஜினை பற்றி பேசுறது மானங்கட்ட மோடி இரட்டை இன்ஜின் தான் அங்கே இருக்கு. இன்னும் இரட்டை இன்ஜின் மயிலை கொடுக்க போது வந்து நாட்டில் நான் கேட்குறேன், என்ன கொடுக்க போது மயிலண்ணி? இரட்டை இன்ஜின் தான மத்தியில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கீங்க மணிப்பூரில். 2 மாதங்களுக்கு மேலாக அந்த மாநிலமே தீப்பிடி தெரியுது. எரியதுக்கு யார் காரணம்? தீயை வச்சது யார்? தீ வச்சது நீங்க.
உங்களால் அப்போ அணைக்க முடியல, அணைக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து அங்கே வந்து இந்த செய்தி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்க பார்க்குறீங்க. மக்கள் பிரதிநிதி பாஜக கட்சி எம்எல்ஏ சந்திக்க முடியல. இங்கே இங்கே சில பேர் சொல்கிறா, சின்ன ரோட்டில் யாராவது ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனால் கூட இந்த மானங்கட்ட அண்ணாமலை, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, இந்த வெக்கங்கட்ட எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசை கலை, யாராவது ரோட்டில் விபத்தில் இருந்தால் கூட இப்போ என்ன போச்சு உங்கள் வாயிலா, உங்கள் வாயிலா என்ன செய்துன்னு கேட்குறேன். எவ்வளோ பெரிய உற்சாகம் நீங்கள் பாருங்கள். அந்த மணிப்பூர் மாநிலத்தில் மாநில தலைநகர் இம்பால், அது ஹெட்குவார்டர்ஸ், அது இம்பால், அதுலேருந்து 35 கிலோமீட்டர் தான் இந்த காங் போக்பி, அந்த கிராமத்துக்கு பேர் காங் போக்பி அந்த கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளேயே பூர்றான் கலவர கும்பல், பூர்றான் பூந்து அடித்து அங்கேருந்து மக்களை பூரா அடித்து வெளியேற்றி கொண்டு வர்றான். வெளியேற்றி பட்ட பகலில் ஆயிரக்கணக்கான பேர், 40 வயது பெண், ஆணம் கட்ட உமா, திமுக காரங்க பகல்ல ஒரு வீட்டுக்கு போறேன், மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போறான்னு சொல்றேன். வானதி, சுமிருதி, குஷ்பு, எங்கெல்லாம் எங்க போயிருக்கீங்க, எங்க இருக்கீங்க? 40 வயது பெண், 20 வயது பெண், ரெண்டு பேரையும் பட்ட பகல்ல ஒரு உலக நாடு கூட சுத்த போறாரு, கோட்டு சூட்டு போடுது மோடி. மான வெக்க கட்ட கூட்டம், உலக நாட்டு உங்களை எப்படி மதிப்பான், எச்சைக்காரி காரி துப்புவான் உலகத்தில். நிர்வாணம், முழு நிர்வாணமாக்கி இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாட்டில் 80 நாளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாநிலம், அதை அடக்கிறதுக்கு துப்பற்ற ஒரு ஒன்றிய அரசு, மாநில அரசு. நீங்கள் உலகம் பூரா இந்தியா பூரா பேச வந்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம், விளக்கமாக பிடிப்பீங்க, எப்படி பிடிக்க முடியும்? கணவன், இந்த 40 கணவன், இந்த பிள்ளையுடைய தகப்பன், சகோதரன், இந்த இடத்துல தடுக்கிறாங்க. தன்மானம் உள்ளவ 1000 பேர் தான் தடுப்பான், காவி கூட்ட மாதிரி மானம் கட்ட கூட்டம் இல்லை. அவன் தடுக்கிறான், தடுத்தவரை ரெண்டு பேரும் அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு பெண்ணையும் வல்லுறவு கூட, கூட்டு வல்லுறவு, பாலியல் தொந்தரவு, அந்தரங்க உறுப்புகளை தொடுறான், அசிங்கப்படுத்துறான். பாரத மாதாக்கு ஜேடு எவனாவது இங்க இந்த அண்ணாமலை மாதிரி என் காதுக்கு முன்னாடி, என் கண்ணுக்கு முன்னாடி எவனாவது பேசுறானாக்கு செருப்பு தான் அடிப்பினான். பாரத்க்கு மதாக ஜே, பாரத் மதாக முழு நிர்வாணமாக்கிட்டா மணிப்பூரில். உங்களுக்கு பாரத் மதாக்கு ஜே, மோடிக்கு ஒரு ஆட்சி, அண்ணாமலைக்கு ஒரு ரத யாத்திரை. ரத யாத்திரவா பழைய பேட்டா திருப்பு தான் இந்த அண்ணாமலைக்கெலாம். ரத யாத்திரைன்னா மயிர்கிடங்க ரத யாத்திரை உங்களுக்கு தமிழ்நாட்டில். மணிப்பூரில் எவ்வளோ பெரிய அக்கிரமம், இதை பற்றி மோடி வாயே திறக்கலை, சேலையை உருகுறா. நீ சேலையை எடுத்துகிட்டு போய் பிரான்ஸ் அனுப்பிடு மனைவிக்கு கொடுக்க போகிற மோடி. இங்கே சேலை இல்லை, இந்திய நாட்டு பிரச்சனை சேலை உருவாக காவி கூட்டம், சனாதன கூட்டம். தமிழ்நாட்டில் சில பேர் பிஜேபி, பிஜேபி வந்தால் இப்படி தான் ஒவ்வொரு பிள்ளை நிர்வாகம் ஆக்குவேன், நாங்கள் தான் வரணும், நாங்கள் தான் வரணும், எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட வர முடியாது, கொன்றுவான், உங்கள் வீட்டு தான் வருவேன். பாஜக வந்து தலையெடுத்தானே என்ன நடக்குன்ற சில பேர் மீசை வச்சுட்டு பேசுகிறாங்க. சில பேர் சனாதனம், சனான ஓ வீட்டு பிள்ளை தான் ஆக்குவேன், நாங்கள் தான் இன்றைக்கி வரணும், துப்பாக்கி விட்டு அருவாளை. பாஜக வந்து இதான் நடக்க, ஓ வீட்டு பிள்ளை நிர்வாகம் ஆக்குவேன், தடுக்கக்கூடிய எங்கள் மாதிரி சக்தி நடக்க முடியும். இல்லை, பிரதமர் முதல் முறையாக வந்து வாய் திறந்து இன்னொரு வாய் திறந்து கிழிச்சிருக்காரு. ஒரு பிரதமர் பதவி, ஒரு நிமிஷம் இருக்கலாம் பிரதமர் பதவியில், ரெண்டு பெண்கள் நிர்வாகமாக கூட்டுறவு பல்லுறவு பட்ட பகலில் ஆயிரக்கணக்கான பேர் தடுத்த தந்தை அவருடைய சகோதரனை அடித்து கொண்டதுக்கு முன்னாடி பிரதமர் பதவி ஒரு கேடா உனக்கு சூ மானங்கட்ட பிரதமர் பதவி. என்ன பிரதமர் பதவி உனக்கு? 9 ஆண்டு காலத்தில் பத்திரிகையாலே சந்திக்கல, இது சம்பந்தமாக பத்திரிகையில் அனைத்து எழுதுறோம், ஊடகங்கள் பூரா சொல்லுது, முதலமைச்சர் பேசுறாரு, அமித்ஷா ஒரு பெரிய கெட்டிக்காரர், பெரிய இவர் உள்நாட்டில் பெரிய பாதுகாப்பு ஒன்றடி எடுத்துருக்கு அமித்ஷா. இல்லை சார், 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பத்திரிகையாலாம் சந்திச்சிருக்காரு, குற்றவாளி தப்ப விட மாட்டேன்னு சொல்றாரு. இது அதாவது மணிப்பூரில் மட்டும் இல்லை, ராஜஸ்தான் நடந்தால் கூட நாங்கள் ஸ்டெப் எடுப்ப முடியாரே. எப்போ பேசுகிறாரு? உச்ச நீதிமன்றம் நேற்று நேரடியாக தலையிட்டுருக்கு, உச்ச நீதிமன்றம் நேற்று நேரடியாக தலையிட்டு இந்தியாவில் இன்றைக்கி எல்லா நிர்வாகத்தையும் மோடி காவி கூட்டு சீரழிச்சிருச்சு. தனிப்பட்ட அதாவது இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் பாடி, சுயாட்சி உரிமை பெற்ற, தன்னாட்சி உரிமை பெற்ற தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சிபிஐ அனைத்தையும் காலடியில் போட்டு, மோடி காலடியில் போட்டு காவி கூட்டம் சுக்குநூறாக மிதிச்சு வச்சுருக்க.
இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் தான் இருக்குது, அதையும் ஆட்டி பிடிக்கலான்னு பார்க்குறேன். இன்னைக்கு நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் தலையிட்டு, நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், கலவர் நடந்தால் பெண்களை தான் நீங்கள் வந்து பகடக்காயாக பயன்படுத்துவீங்களா, வன்முறையில் கூட பெண்களை தான் பயன்படுத்துவீங்களா கலவரத்தில், நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நேற்று நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் சொன்னதுக்கு பின்னாடி மானம் கெட்ட மோடி வாய் திறந்திருக்க, என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? மே 3 நடந்திருக்கு. குற்றவாளி பேர்ல 0 எஃப்ஐஆர் போட்டிருக்க, 1000 பேர் வல்லுறவு பண்ணிருக்கான், அப்பனை அடிச்சிருக்கான், சகோதரன் அடிச்சிருக்கான், முழு நிர்வாகப்படுத்தி ஊர்வலம் கொண்டு வர்றான். இந்த கலவரத்தை தூண்டி விட்டது நீதான். இந்த கலவரம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறான். மணிப்பூர் மாநிலத்திலே 160 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன நீ சுற்றுப்பயணம் போற, அமெரிக்கா போற, கர்நாடகத்தில் சுற்றுப்பயணம் பண்ற, அமெரிக்கா போற, பிரான்ஸுக்கு போய் பிரான்ஸ் நாட்டு அதிபர் மனைவிக்கு வைர நெக்லஸ் வாங்கி தர்ற, அதான் வாங்கி கொடுக்க முடியுதா, சேலை எடுத்துற, இங்க இந்திய நாட்டு குடும்பமுடைய சேலையை உரிகிறா, பாரத் மாதாக்கு ஜே, பாரத் மாதாக்கு சேலையை உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறா, மானங்கிட்ட பிரான்ஸுக்கு போய் சேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, இதான் பிரதமர் வேலையா? இதுக்கு வந்து இங்க இருக்கிறவன் உமா சொல்றா, எங்க பெரியார் வந்து படுக்க கூட யாரு பிரச்சனைச்சிருக்கா, மானங்கட்ட உமா, வானதி சீனிவாசன், திமுக காரன் காலில் ஒரு வீட்டில் இருக்கா, மத்தியானம் ஒரு வீட்டில் இருப்பான், குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய தலைவி என்ன செஞ்சு புடுங்கிட்டு இருக்கிற, வானதி என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதுதான் சனாதனா. நான் கவர்னருக்கு ரவி சொல்றேன், இந்த சனாதனம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த சனாதனத்தை நாங்கள் செருப்படுத்தி வரட்டுவோம். இந்த சனாதனத்தை மணிப்பூரில் உச்சகட்டமான கலவரம், உச்சகட்டமான பாலியல் வன்கொடுமை, உச்சகட்டமான நிர்வாணம், இது எந்த நாட்டில் சகிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? பட்ட பகல்ல கூட்டுவா சேர்ந்து வல்லுறவு பண்ணியிருக்கான் பாலியல், இதுக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவி நீ உறுப்பினராக இருக்க, தலைவியாக இருக்க, குஷ்பு நீ என்ன சொல்லியிருக்கணும், இப்போ மோடியை பதவி விட்டு வளருன்னு சொல்லியிருக்கணும், இல்லை அசாம் அந்த மாநிலத்துடைய மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர் பைரவ் சிங்கை பதவி விட்டு வளருன்னு சொல்லணும், இல்லை இப்படி பாலியல் கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு வளையிருக்கணும். அது மாதிரி தான் வானதி, அதே மாதிரி உமான ஒரு கவுன்சிலர் நீங்களா இப்போ எதுனா பண்ணிகிட்டு இருக்க, ஒன்று இப்படி ஓட்டு வரட்டிக்கணும் பொழுது, அப்போ தான் அடங்கு வேண்டியலாம். இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம், நீ சொல்ல சனாதனம் பெரியார் என்ன கிழிச்சாருன்னு, நீ சேலையோடு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் பெரியார், ஓ சனாதனம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோ, இதான் சனாதனம், உமா அங்கே போ, நீ இங்கே இருக்காத, இங்கே பெரியார் என்ன கிழிச்சாருன்னு இல்லை, இதான் கிழிச்சிருக்கான், உன் சேலையை கிழிக்காமல் இருக்கும் பாரு, அதான் பெரியார் கிழிச்ச கிளி, அங்கே கிழிச்சிருக்கான் பாரு சேலையை, இதான் அவன், அதான் சனாதனம். கவர்னர் ரவிக்கு சொல்கிறேன், சனாதனம் பண்ணுறில்ல, இதான் சனாதனம், இது இங்கே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உடவ மாட்டோம், அனுமதிக்க மாட்டான், நீ அந்த மாநிலத்துக்கு போ, அங்க போய் சனாதனம் பேசு. அதனால உச்ச நீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு இருக்கு. தலையிட்ட உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும், உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. நான் நீதியரசருக்கு என்ன சொல்றது கேட்டா, மோடிய பதவி விலக்குங்க, இந்த ஆட்சியை கலைக்கலாம், மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர் பதவி விலகணும், அந்த மாநிலத்தையும் கலைக்கணும். என்ன அவங்களுக்கு ஒரு பதவி, ஒரு கேடு, பதவி ஒரு கேடா, கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, ரயிலுக்கு கொடியசைக்க போற, விவசாயம் போராடிக்கிட்டு இருக்கிறா, கண்டு காணாம போது ஓராண்டுகள், இப்ப மல்யுத்த வீராங்கனைகள் போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டு காணல, 75 நாளா அந்த மாநிலம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கற்பழி சமூகம் நடந்துகிட்டு இருக்கு, நீ அமைதியா இருக்க, ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ராணுவத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, குடிக்கிட்டு இருக்கீங்களா, இது இந்த கலவரம் ஒரு நடக்கிற ராணுவம் அங்கே என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பகிரங்கமாக பகலில் தலைநகருக்கு பக்கத்திலேயே 35 கிலோமீட்டருக்கு கிராமத்தில் ஊர்வலம் போகிறேன், போகிறவங்களும் இவங்க போய் வயக்காட்டுக்கு போய் இந்த கும்பலை கொண்டு ஒளிஞ்சிருக்காங்க, இந்த ரெண்டு பெண்களும் வெக்கக்கடான சமாச்சாரம், இந்த ரெண்டு பெண்களும் வயக்காட்டில் போய் ஒளிஞ்சவங்கள அங்கேயும் போலீஸ் இருக்காங்களே, போலீஸ் வந்து போலீஸ்கிட்ட வந்திருக்காங்க, போலீஸ் ஜீப்பில் ஏற்றி இந்த கலவர கும்பலிடம் ஒப்படைச்சதே மானங்கெட்ட மணிப்பூர் காவல்துறை. நான் பகிரங்கமாக கூப்பிட்டு சொல்றேன், தேசிய மகளிர் மனித உரிமை ஆணையர் என்ன பண்ண,
தேசிய மனித உரிமை ஆணையர் வந்து என்ன பண்ண, ராணுவம் இருந்து என்ன பண்ண, மோடி கோட்டும் சூட்டும் போட்டு என்ன பண்ண, அமெரிக்காவில் போய் ஜனநாயகத்தை பற்றி பேசினா போதுமா, பிரான்ஸுக்கு போயிட்டு வந்தால் போதுமா? அதனால் உச்ச நீதிமன்றம் இந்த காட்டு பிராண்டி தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இந்த பாசிச சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். உச்ச நீதிமன்றம் தலையிட்டதை வரவேற்கிறேன். காட்டு பிராண்டித்தனத்துக்கு முடிவை உச்ச நீதிமன்றம் எடுக்க வேண்டும். மக்கள் நீதிமன்றம் 2024 சரியான பாடத்தை இந்த காட்டு பிராண்டி கயவர் பாசிச கூட்டத்திற்கு வழங்கும்.